முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருக்கு மின்சாரத்துறை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றவுடன் திமுக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை, மின்சாரத்துறை ஆகிய இரு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டன. இவற்றின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்தது. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டவுடன் அவரது இலாக்காக்களில் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டது. அவரது ஜாமீன் மனுவிற்கு அமலாக்கத்துறை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் கடந்த 26 அன்று உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியதையடுத்து 471 பிறகு செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளிவந்தார். அவர் மீண்டும் அமைச்சராவது குறித்து உச்சநீதிமன்றம் எந்தவித கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இதனிடையே தமிழ்நாடு அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு ஒதுக்கப்படும் இலாக்கா குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் மின்சாரத்துறை வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.